மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சார், எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? இல்லையே. இல்லையா? ஃபோன் வந்துச்சு சார், நான் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு நினைச்சேன். டிஸ்பிளே பார்த்தா தெரிஞ்சிருக்குமே. ஆமா, இல்ல அது எனக்கு தோணல சார். பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிறா பாரு. என்ன ரோஜா, ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், ஒன்றும் இல்ல. ஓகே, அப்ப வச்சிரவா? வச்சிடாதீங்க சார். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டியே. அது சார், நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா சொன்னாதானே தெரியும். சார், நீங்க காலையில சாப்பிடும்போது ஏன் டிஃபன் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நான் எதுவும் சொல்லலனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா நீ இன்னும் மெனக்கெடுன்னு அர்த்தம். என் மேல என்ன சார் கோவம்? ஆபீஸ் போறப்போ எனக்கு ஒரு பாய் கூட சொல்லல. யார் சொன்னா? நான் பாய் சொன்னேனே. இல்ல சார், நீங்க சொல்லல. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, நான் சொன்னேன், நீ பார்க்கல. எப்ப சொன்னீங்க? நான் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே நீ வாசல்ல ஓடி வந்து நின்னியா. ரோஜா பாய். சார், நீங்க கண்ணாடிக்கு பாய் சொன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ கண்ணாடியை பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க சார்? ஆபீஸ்லயா? இல்ல, ரோட்ல இருக்கேன். ரோட்லயா சார்? ஏன் சார் ரோட்ல இருக்கீங்க? இந்த அக்னி வெயில்ல ரோட்ல இருந்தா உடம்பு என்னத்துக்கு சார் ஆகும்? அக்னி வெயிலா இருந்தாலும் ரோட்ல தான் காரை ஓட்ட முடியும். கார்ல போறீங்களா சார்? ஆமா. பாத்து போங்க சார், காரை மெதுவா ஓட்டிட்டு போங்க. இதுக்கு மேல மெதுவா போகணும்னா காரை நிறுத்திட்டு இறங்கி நடந்துதான் போகணும். சார், நீங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு வரலையா சார்? கோர்ட் டைம் முடிஞ்சிருக்கும், ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்க. வீட்டுக்கு வராம வேற எங்க சார் போறீங்க? ஒரு இடத்துக்கு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. அப்படிங்களா சார்? அப்போ போயிட்டு எங்க இருந்து சார் வருவீங்க? அறிவு கொழுந்து. எங்க வீட்ல ரோஜா ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. அவளுக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு எங்க வீட்டுல சில பேரு எப்ப பார்த்தாலும் அவன் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் போயிட்டு இருக்கேன். இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு, எனக்காக எல்லாம் செய்யறாரு. அப்புறம் என்ன ரோஜா ரோஜான்னு பொண்டாட்டேன்னு சொல்ல வாய் வருதுன்னு பாரு. ஈகோ. ஹலோ ரோஜா, can you hear me? என்னாச்சு, பேச்சையே காணோம்? எனக்கு யாரும் இல்லைன்னு எப்படி சார் நீங்க சொல்லலாம்? என் மேல உயிரியே வச்சிருக்கிற அத்தை இருக்காங்க, என் மேல பாசம் காட்டுற மாமா, அஸ்வின், தீபா, சுமதி ஆண்டின்னு ஒரு கூட்டமே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்காக உயிரை கூட கொடுக்க அர்ஜுன் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் யாரும் இல்லாதவன்னு எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க? அப்படியே முகத்துல குத்துணும் போல இருக்கு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் பாரு, புருஷன் சொல்றதுக்கு வாய் வருதானே, ஈகோ, எல்லாம் ஈகோ. என்ன சார் பேச்சே காணோம்? மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு. என்ன சார், மைண்ட் வாய்ஸ்ல திட்டுனீங்களா? இல்ல, கொஞ்சம். ரோஜா, நான் சாட்சியை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அவளை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி பையா கணேஷ் கொலகேஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே நீ அப்பாவை நினைக்கிற சாந்தமூர்த்தி வெளியே வந்துருவாரு. அவர் வெளியே வந்ததும் உன்னோட உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு
உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இது எல்லாமே நடக்கும். ரோஜா, ரோஜா லைன்ல இருக்கியா? எவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. சார், சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல சார். சார், நீங்க மட்டும் இப்ப முன்னாடி இருந்தீங்கன்னா. முன்னாடி இருந்திருந்தா சொல்லு, முன்னாடி இருந்திருந்தா என்ன ரோஜா? சார், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் ஒன்னு இருக்கு. அது நடக்கலனாலும் சாந்தமூர்த்தி அப்பா விடுதலையாகி வெளியே வரும்போது என்னோட பொறுமை எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிருவேன். கோர்ட் வாசல்ல உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் மறக்கவே முடியாத ஒரு அதிசயம் நடக்கும். அன்னைக்கு நானாவே இருக்க மாட்டேன் சார். ஹலோ ரோஜா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.